ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சந்தானம் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற கிக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சந்தானம் ஒரு விளம்பர கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இதே மாதிரி ஹீரோயினியும் இன்னொரு விளம்பர கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தானம் போய் பித்தலாட்டம் பண்ணி வர ஆட்ஸ்லாம் இவரே வாங்கிக்கிடுறாரு. தனியா கோப் ரொம்ப நியாயம் நேர்மனு இருக்கிறவங்க. இந்த சமயத்தில் ஒரு கார் கம்பெனி ஆட் வருது. அந்த கார் கம்பெனி ஆடை வாங்குறதுக்காக சந்தானமும் தனியா கோப்பும் போட்டி போடுறாங்க. அப்பும் போல சந்தானம் சில தில்லாலங்கடியான வேலையெல்லாம் பண்ணி அந்த ஆட் கொடுக்குற மேனேஜரை மயக்கி அந்த விளம்பரத்தை அவரே வாங்கிக்கிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனியா கோப் சந்தானம் மேலே ஆர்ட் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து சந்தானம் தப்பிச்சாரா இல்லையா? அதே சமயத்தில் தனியா கோப்பை சந்தானம் ஏமாத்தி லவ் பண்ணுறாரு. இவங்களோட லவ் என்னாச்சு? இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தை பிரசாந்த் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சந்தானம், தன்யாகோப், செந்தில், கோவேசர்லா, மனோபாலா, தம்பி ரம்யான்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட ஹீரோவான சந்தானம் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காரு. தன்யாகோப்பும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் சூப்பராக இருக்குது, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் ஒரு காமெடி படமாக இருந்தாலும் படத்தில் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. படத்தில் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. படத்தோட ரைட்டிங்கில் இன்னும் அதிக கவனம் செலுத்தி பெட்டராக பண்ணியிருக்கலாம். படத்தில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. படத்தோட ஹீரோனிக்கு படத்தில் அதிக ஸ்கோப் கொடுக்கல. தம்பி ராமையா படத்தில் காமெடி பண்ணுறங்கிற பேரில் படம் பார்க்குற நம்மளை கடுப்பேற்றுறாரு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமேன்னு கேட்டால், ஒரு பிலோ அவரேஜனை காமெடி கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.